தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய ஆயுள் பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் போது வைகாசி மாதம் என்று அழைக்கின்றோம். இந்த ராசி வந்து சுக்கிரனுக்கு ஆட்சி வீடும் சந்திரனுக்கு உச்சி வீடும் ஆகும். பஞ்ச தத்துவங்களில் இந்த மாதம் மண்ணை குறிப்பிடுகின்றது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதால் சுக்கிரனின் அம்சங்களாகிய இனிமை யாவையும் வசியப்படுத்தும் வசீகர தோற்றம், சரீர கோரிக்கை, வினோத்துவங்களில் உற்சாகம், ஆடம்பர பொருட்கள் மீது பற்றுதல், உயர்தட ஆடை ஆபரணங்களை அணிய வேண்டுமென்ற ஆசை, மற்றவர்களிடத்தில் பழகும்போது கம்பீரமாக தோற்றமளிக்க வேண்டுமென்ற ஆவல், அப்படியெல்லாம் சிறப்பாக இவர்களிடத்தில் இருக்கும். இவங்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து நடுத்தர உயரமானவர்கள் என்றே சொல்லலாம். திரண்ட அங்க அமைப்புடையவர் இவர்கள். நீண்ட கழுத்துடையவர்கள். அடர்ந்த முடி இருக்கும் அவங்களுக்கு. குட்டையான விரிவான மூக்கு இருக்கும். அகன்ற பார்வையும் விரிந்த தோளும் உடையவர். பற்கள் சிரித்தும் கண்கள் ஒளி உடையவராகவும் இவங்க இருப்பாங்க. வெற்றி அகன்று கீழ்ப்பாக்கம் உயர்ந்து மேல்பாகம் சரிந்தும் காணப்படும். இவங்க குணத்தை பற்றி பார்க்கணுன்னா சித்திரையில் பிறந்தவர்களைப் போலவே வைகாசியில் தோன்றியவர்கள் அவசர குடுக்கையாவார்கள். இவர் விஷயங்களை நிதானமாக மறப்பதும் நிதானம் சிந்திப்பதும் நிதானம் செயலில் ஈடுபடுவதும் நெஞ்சமுடையவரும் ஆழ்ந்து யோசித்த பின் எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டும். சித்திரையில் தோன்றியவர் கஷ்டத்தை தாங்கக்கூடியவர்கள் ஆவார். ஆனால் வைகாசி நபர்களோ கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டார். சுகத்தையும் விரும்புவார். எதுவாயினும் மனோபாவத்துடன் விளங்குவார்கள். இவங்களுக்கு வர நோய் எப்படி தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் மிதமான பழக்கமுடையவராகவும் நோய் நொடிகள் அதிகம் இருக்கும். ஆனால் ஓயாமல் உழைத்து நேர்த்தவறி உணவு உட்கொள்ளாமல் இரத்த கொதிப்பும் ஜீரண கோசத்தில் கோளாறும் தோன்றிடும். இடுப்பு கை கால்கள் அசதி இவர்களுக்கு உண்டாகும். உழைப்பிற்கேற்ற ஓய்வும் சத்தான உணவு நேரத்தோடும் உட்கொள்வதும் அவசியமாகும். அதிக புளிப்பும் கிராம்பு வஸ்துகளும் இவருக்கு கூடாதவைகளாகும். பச்சை காய்கறிகளும் நவ தானியங்களில் துவரை, மொச்சை, கடலை, பயிறு முதலியவை சேர்த்து கொள்வதுடன் உடல் ஆரோக்கியத்துடன் நன்கு இருப்பார்கள். சர்க்கரை பொருளும் அதிகம் சேர்த்துகது ஆகாது. தொண்டையில் ரணம், பல்வலி, கழுத்தில் கட்டி போன்றவை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசதிகள். கண் பார்வையில் கோளாறும் அவ்வப்போது இவங்களுக்கு வந்து தோன்றும். குறைய நிறைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளி வந்து பிறருக்காக பாடுபடுவார்கள். பரோபகார சிந்தனை உடையவர். பிறரிடத்தில் கைப்பாறு கருதாது உழைத்திடும் பரந்த நோக்கமும் உடையவர்கள் இவங்க. ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. எதையும் தீர்க்க யோசித்து செய்வாங்க. எந்த செயலிலுமே ஈடுபட்டுருவாங்க. மற்றவர் இவர்களை குறை கூறினாலும் கூட பொருட்படுத்த மாட்டாங்க. அதிகமான அமைதியான இவங்க பிறருடைய குற்றங்களை அலசி பேசிடுவர். கோபம் வந்துச்சுன்னா இவங்களை அடக்குவது யாராலையும் முடியாது. சற்று பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. பிறர் நலனுக்காக பாடுபடுவாங்க. இவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களை அப்பப்போ கைவிட்டுருவாங்க. மனைவி மக்களுக்காக சேர்த்து வைக்க வேண்டுமென்ற எண்ணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். குற்றவாளிகளை தண்டிக்காமல் இவங்க விடமாட்டாங்க. புதிய வேலைகளை இவங்க எப்போதுமே ஆரம்பித்து நல்ல மாதிரியாக முடிப்பாங்க. வாழ்க்கை துணைவி இவங்களுக்கு பொறுத்தவரை புரட்டாசி தை மாதங்களில் தோன்றிய கூட்டாளிகளே வாழ்க்கை துணைவியோ அமைந்தால்
இவங்களுக்கு ஒத்துமையும் சுகமும் அமைதியும் ஓங்கிடும். மார்கழி மாதத்தில் பிறந்த வாழ்க்கை துணையோ கூட்டாளிகளையோ ஏற்படுமின் சண்டை சச்சரவுகள் நிறைந்தும் ஒற்றுமை குறைந்தும் இவங்களுக்கு காணப்படும். தொழில் ரீதியாக பணம் வந்து தாராளமாக நடமாடும். தொழில் ஸ்தானபங்களில் அவர் பணியாற்றுவார். பங்கு, ஷராப், வட்டிக்கடை, கொடுக்கல் வாங்கல், செலவாணி நடக்கும். இவங்களுக்கு மற்றவர்களுக்காக இவர் செயல்களாக விளங்கும்போது நல்ல பலிதம் கிடைத்திடும். ஆனால் சுயமாக செய்யும் விவகாரங்களில் பலிதம் குறைந்தே இவங்களுக்கு காணப்படும். சாதாரணமாக எதிலும் அதிக ஆசையும் பற்றுதலும் அத்தருணத்தில் இவர்களுக்கு இல்லாததால் எதிர்ப்புகள் ஏற்படுவதில்லை. வாழ்க்கையில் இவருடன் பழகியவர் யாவரும் இவங்களை எப்போதுமே கைவிட்டுருவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு.